رباه عفوك إني للنور مدت يداي. السلام عليكم ورحمة الله وبركاته. அபு முசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல துஹா அர்பஅன் வ கப்ல அல் ஊலா அர்பஅன் புனிய லஹு பைத்து ஃபில் ஜன்னா. யார் ஒரு மனிதர் துஹாவுடைய நான்கு ரக்அத்தை தொழுது வருகிறாரோ, துஹாவுடைய சுன்னத், அதாவது சூரியன் உதயமாகி ஒரு 15-20 நிமிடம் கழித்ததிலிருந்து துஹருடைய தொழுகைக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை நாம் தொழுகின்ற இந்த துஹாவுடைய தொழுகை நான்கு ரக்அத்தை யார் தொழுது, அதே போன்று வக்கபிலர் ஊலா அர்பஅன் துஹருடைய அதான் சொல்லப்பட்டு துஹருடைய தொழுகையை தொழுவதற்கு முன்னால் யார் நான்கு ரக்அத்தை தொழுது வருகிறாரோ, புனியலகு பைத்து ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்திலே வீடு கட்டப்படுவதாக இருந்தால் அவன் சுவர்க்கவாதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த இரண்டு நபிலான சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழுது வருவதன் மூலமாக நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல் முஅஜ்ஜமுல் அவ்ஸத்திலே பதிவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் ஜாமியினுடைய 6340 நபி மொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று சிர்சில அஹாதீஸ் ஸஹீஹாவிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, ஸஹீஹானது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அமலை பேணி வருவோம். அல்லாஹு தஆலா எங்களை சுவர்க்கவாதியாக ஆக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.